एकैश्वर्यस्थितोऽपि प्रणतबहुफले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु वत्सवः तामसीं वृत्तिमीशः। राजा विदूषकं परिष्वज्य सखे प्रियोऽहं तव नहि बुद्धिगुणेनैव सुहृदाम् अर्थदर्शनं कार्यसिद्धिपतः सूक्ष्मः स्नेहेनाप्युपलभ्यते। ஒரு காரிய சித்தி பதஹா சூக்ஷ்மா அர்த்ததர்ஷனம்ங்கிறது சுஹ்ருதாம் புத்தி குணேனைவ சுஹ்ருதாம் புத்தி குணேனைவ அர்த்ததர்ஷனம்ங்கிறது கிடையாது, ஸ்னேகேனாபி உபலப்யதே அப்படின்னு சொன்னார். ஏன்னா விதூஷகன் வந்து தன்னுடைய ஐடியாவை சொன்னான். இப்போ ஜோதிஷர்கள்லாம் வந்து உன்னுடைய நட்சத்திரம் வந்து சோபசர்க்கம் ஒரு கெடுதல் ஓட இருக்குது, அதனால் ப்ரிசனில் இருக்கிறவா எல்லாரையும் சிறைப்படுத்தப்பட்ட எல்லாரையும் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி நான் பண்ணேன். இராவதியோட மனசை வந்து காப்பாத்துறதுக்காக தாரிணி வந்து ராஜாதான் வந்து விடுவிக்கிறாருங்கிறதுனால எம் மூலியமாக சந்தேஷம் விட்டாவ அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அந்த மாதவிகா ஒத்துண்டா. அப்போ ராஜாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து வெறும் புத்தி சாதுரியம் மாத்திரம் இல்லை, என்னிடத்துல ஒரு ஸ்னேகம் காரணமாக தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ராஜா முடிக்கிறார். அப்போ விதூஷகன் படிக்கிறல துரத்தாம் பவான் சமுத்திர கிரகே சகி சகிதாம் மாலவிகாம் ஸ்தாபயித்வா பவந்தம் பிரத்யுகதஹ அஸ்மி. துவரதாம் பவான் சீக்கிரம் சீக்கிரம், ஏன்னா சமுத்திர கிரகே சமுத்திர கிரகம்ங்கிறத வந்து ஒரு இது மாதிரி அதுக்கு பல ஏரியாஸ் இருக்கும் அந்த பேலஸில். பிரமதவனத்தில் வந்து உத்தியானத்தில் அங்கங்கே வந்து ஒரு கெசிபோ மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா சில ரூம்ஸ் மாதிரி இருக்கலாம், வேறு ரெண்டு பேர் மீட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதில் கூட பார்த்தேன்னா வாசவதத்தா சொப்ன வாசவதத்தத்தில் பார்த்தேன்னா கூட அந்த சமுத்திர கிரகம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல யூஸ்வலி வந்து ரொம்ப பேர் வரமாட்டா, அதுக்காக இவா அவளை அங்கே கொண்டு வந்து உட்காத்தி வச்சிருக்கா மாளவிகாவை. ஸோ சகி சகிதாம் பகுளாவளிகாவுடன் கூடின மாளவிகாம் மாளவிகாவை இந்த சமுத்திர கிரகம்ங்கிற ஒரு ரூமில் ஸ்தாபயித்வா வைத்து விட்டு பவந்தம் பிரத்யுத்கதாக அஸ்மி உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன், பிரதி உத்கதாக உங்களை நோக்கி வந்திருக்கேன். ராஜா அகம் ஏனாம் மாளவிகாவை சம்பாவையாமி, அவளை பார்க்கறதுங்கிறதே அவளுக்கு வந்து ஒரு பகுமானம் கொடுக்குற மாதிரி. சரி அவளை போய் பார்க்கலாம், கச்ச அக்ரதஹா நீ முன்னாடி போ. பரிக்ரம்ய பரிக்ரம்ய இதம் சமுத்திர கிரகம் நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரைச்சு அதுக்குள்ள அந்த சமுத்திர கிரகம் வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சோ இதம் சமுத்திர கிரகம் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ராஜா சா சங்கம் வயசிய ஏஷா குசும அவச்சய குசும அவச்சய வியக்ரஹஸ்தா சக்யாஸ்தே பரிச்சாரிகா சந்திரிகா கண்ணி கிருஷ்ணம் ஆகச்சதி இத்தஸ்ததாவத சாசங்கம்னு ஒரு பயத்தோட வயசிய விதூஷகன்ட ஏஷா இங்க வந்து இந்த இராவதியோட பரிச்சாரிக்கா, இராவதியினுடைய ஒரு பணியாள் வந்து சந்திரிகாங்கிற பேரு, அவ இங்க பக்கத்துல இருக்கா, அவ கண்ணில் நம்ம பற்றக்கூடாது, அதனால போய் ஒளிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி, ஒரு ஷவர் இருக்கு அந்த ஷவருக்கு பின்னாடி நம்ம வந்து ஒளிஞ்சுன்றலாங்கிறார். ஸோ ஏஷா இங்க குசும அவச்சய புஷ்பத்தை பறிப்பதில் வியக்ரஹஸ்தா ஈடுபட்ட கையை கொண்டவள். ஸோ அதனால புஷ்பத்தை வந்து பறிக்கிறதுல அவ இன்வால்வ்டா இருக்கா. யாரு தே சக்யாகா சக்யாகா தே பரிச்சாரிக்கா, தே சக்யாகா உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா இராவதி, இந்த இடத்துல இராவதியினுடைய பரிச்சாரிக்கா சந்திரிகான்னு பேர் அவளுக்கு. சன்னி கிருஷ்ணம் ஆகச்சதி அப்படியே பூவை பறிச்சுட்டே நம்ம கிட்டக்க வரா மாதிரி இருக்கு, அப்படி இமேஜின் பண்ணிக்கணும். கொஞ்சம் தூரத்துல இருக்கா இவாளும் அந்த சமுத்திர கிரகத்துக்கிட்ட வர்றச்சு அவ வந்து ஒவ்வொரு பூவா பறிச்சுண்டு கிட்ட நெருங்கிண்டே வரா. ஸோ சன்னி கிருஷ்ணம் ஆகச்சதி இதஸ்தாவது இந்த பக்கம் ஆவாம் நாம் இருவரும் பித்தி கூடௌ, பித்தின சுவர் அந்த சுவர்ல மறைந்தவர்களாக பவாவாக இருப்போம்.
विदूषकः अहो कुम्भिलकैः कैः च परिहरणीया खलु चन्द्रिका கும்பீலகைஹ காமுகைஹி சன்னு ஒரு இது இருக்கணும். ஏன்னா இங்க பிராகிருதத்துலயும் இருக்கு அந்த காமுகைஹிங்கிறது, ஆனா சம்ஸ்கிருதத்துல இங்க டிரான்ஸ்லேட் ஆகல. ஆமா, சோ அதை போட்டுருங்கோ. அஹோ இது இஆர்சி, அது அஹோ கும்பீலகைஹி காமுகைஹி ச பரிஹரணியா சந்திரிகான்னு போட்டுட்டோம்னா அங்க வந்து தெரிஞ்சிரும். அதனால சில சமயம் அந்த சந்திரிகாவை இல்லாம உங்களுக்கு வந்து இஆர்சியை கொடுப்பான். அப்போ பார்த்துக்கணும் என்னன்னா, சந்திரிகான்னா நிலவொளின்னு அர்த்தம், அவளுக்கு பேரும் சந்திரிகா. இங்கே வந்து சந்திரிகா நிலவொளி இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு வந்து போய் திருடுறதுக்கு வந்து அது வசதி கிடையாதே. ஸோ கும்பியில கைகி திருடர்கள்னாலும் சோரைஹி ச, அப்புறம் காமுகைகின்னா நாயக்கர்கள், யார் வந்து பெண்களை அணுகி போகணும்னு ஆசைப்படுறாளோ அல்லது பெண்கள் அவளை நோக்கி அந்த காமுகனை நோக்கி வரான்னா, இந்த நிலவொளி படிச்சுன்னு உங்களுக்கு வந்து சந்திரனோட ஒளி தெரிஞ்சதுன்னா கூடமா வர முடியாது, ரகசியமா நடக்க முடியாது, நடமாட முடியாது எங்கேயுமே. அதனால ரகசியமா காரியம் செய்யறவா யாருன்னா ரெண்டு பேர், ஒன்னு சோரன் இன்னொருத்தன் காமுகன். இவா ரெண்டு பேர்னாலையும் சந்திரிகா சந்திரன் ஒளிங்கிறது பரிகரணையா தவிர்க்கப்பட வேண்டியவள். இங்க என்ன ஆயிடுறது, இவா வந்து திருடன் இல்ல, இவா ரெண்டு பேருமே ராஜா அட்லீஸ்ட் காமுகன் ஆர் ரகசியமாக வரக்கூடியவர். அப்போ சந்திரிகாங்கிறவ கண்ணில் பட்டுட்டோம்னா இராவதிக்கு உடனே நியூஸ் போயிடுங்கிறதுனால சந்திரிகாவை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற. சரியா, எப்பவும் விதூஷகனோட ஸ்டைலே அப்படிதான், நேரடியா எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான். நிறைய நம்ம இந்த ஆத்துல கொஞ்சம் வயசானவா இருந்தா அந்த பழமொழி சொல்லியே சொல்லிட்டு இருப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பான் விதூஷகன். இந்த விதூஷகன்கிறவன் வந்து பை பர்த் பிராமணனா இருந்தும் அவனுக்கு காளிதாஸ் பிராகிருத பாஷையிலயும், இந்த ராஜாங்கிறவர் வந்து ஒரு க்ஷத்திரியனா இருந்தாலும் அவர் சம்ஸ்கிருத் பரிச்சயம் சரியா. சோ அதுல வந்து பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் மூணு பேரும் வந்து சம்ஸ்கிருதத்துல பேசலாம், டிபெண்டிங் ஆன் தேர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இப்போ நிறைய படிச்சிருக்கா. இப்போ அமாத்தியனுங்கிறவன் ஒரு மினிஸ்டர் எடுத்துட்டோம்னா, மினிஸ்டர்ஸ்லாம் ஜென்ரலி பிராமணால தான் இருப்பா, அவளுக்கும் வந்து சம்ஸ்கிருதத்துல தான் அவா பேசுவா. இப்போ விதூஷகனை பொறுத்தவரையில் பிரம்ம பந்துன்னு சொல்லுவா அவளை. இப்போ ரொம்ப இது கிடையாது, வாஸ்தவம் கிடையாது, ஜாத்தியா பிராமணஹா, ஏதோ கொஞ்சம் அந்த பழக்க வழக்கங்கள் நிறைய தெரியும். மோர் தென் எனி திங் ராஜாவுக்கு கூட துணையா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஜென்ரலி வந்து கிளவுன்னு சொல்லுவா. இப்ப நார்த் இந்தியால எல்லாம் நியோகி பிராமின்ஸ் பா. ஓ பயாலஜிக்கலி தே ஆர் பிராமின்ஸ் தட்ஸ் ஆல். ஓ அப்படி ஒரு இது இருக்கா இப்போன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆமா நியோகி பிராமின்ஸ் நான் அப்படி தங்களே சொல்லிப்பா, we don't follow anything. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். பேசிக் நித்தியானுஷ்டானங்கள்லாம் தெரியும் இல்லைன்னு இல்லை, ஆனா இந்த அத்தியனம் அத்தியாபனம் லெவல்ல அவளுக்கு வந்து விஷயம் தெரியாது விதூஷகனுக்கு. ஸோ ஹி இஸ் கால்டு, இதுல பார்த்தோம்னா இந்த கோர்ட் ஜெஸ்டர் அப்படின்பா இங்கிலீஷ் டிராமால எல்லாம், உங்களுக்கு வெஸ்டர்ன் டிராமா ட்ராமட்டர்ஜியில பார்த்தோம்னா ஜெஸ்டர் ஆர் கிளவுன் அப்படின்னு ஒரு கேரக்டர். இங்கே வந்து வெறும் அந்த கிளவுன் காமிக் எலிமெண்ட் கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே ஹி ஹேஸ் எ மச் மோர் ஹையர் ரோல் இன் சம்ஸ்கிருத டிராமா. ஆனால் பிராகிருதத்துல தான் பேசுவான், he has access more to other characters, medium characters and lower characters. அதனால விதூஷகனுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ரோல். ஏன்னா சி விதூஷகனோட ஹியூமர் வந்து ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும், ஆடியன்ஸுக்கு வந்து பிராகிருதம் இன்னும் ரீச் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து டைமிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமர் பார்த்தேன்னா. அதனால உங்களுக்கு பிராகிருதத்துல இருந்ததுன்னா அது ஜனபாஷை, சம்ஸ்கிருதம் வந்து ஜனங்களுக்குள்ள பாஷை இல்லை, அது வந்து பண்டித பாஷை. ராஜா
கௌதம கதம் நு தே சகி மாம் பிரதிபாலயதி ஏகி ஏனாம் கவாட்சம் ஆசிரித்திய விலோகயாமி. இதுல வந்து பித்தி கூடவு பவா வகான்னு சொன்னதுனால உபே யதோக்தம் குருதா அந்த பித்தி கூடவு பவதா அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். யதோக்தம் எவ்வாறு ராஜா கூறினாரோ அந்த மாதிரி அவ போய் மறைஞ்சுக்கிறா. மறைஞ்சுக்கிறச்சு இந்த பக்கம் சந்திரிகா வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அது வந்து சந்திரிகா ஸ்டேஜ்ல இல்லை இங்க, அது புரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர. ஸோ ராஜா வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் சைடுக்கு போவார், நேபத்தியத்தை காமிச்சு அவர் சொல்லுவார் அங்கேருந்து சந்திரிகா வராப்பாரு அப்படின்னு. ஸோ இவர் வந்து போய் சவத்துக்கு பின்னாடி நின்றுண்ட உடனே அங்கே கதம்னு தே சகி உன்னுடைய சகிங்கிறச்சு இந்த இடத்துல மாளவிகா. ஸோ மாளவிகாவானவள் மாம் பிரதிபாலயதி எனக்காக அவர் அவள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எப்படி எனக்காக பிரதீட்ச பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஹி வா ஏனாம் மாளவிகாவை கவாட்சம் ஆசிரித்திய ஜன்னல் அண்டி விலோகையாமி பார்க்கிறேன், ஜன்னல் மூலியமாக நான் அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறா. ஸோ அங்கே அந்த ஒரு ஷவர் மாதிரி இருக்கணும், அந்த அதாவது ஷவருங்கிறச்சு அந்த சமுத்திர கிரகத்தினுடைய ஒரு வால், அந்த வாலில் ஒரு ஜன்னல் இருக்கணும் ஸோ தட் அதுக்குள்ளே இருந்து பார்க்க முடியும் உள்ள என்ன நடக்கிறதுன்னு. ரைட்டா ரெண்டு பேரும் இப்போ அந்த ஜன்னல் வழியா பாக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அத சரியா. அப்போ அங்க மாளவிகாவும் பகுலாவளிகாவும் வந்து நிக்கணும். இது வந்து சமுத்திர கிரகம்ங்கிறதுல வந்து பிகாஸ் அங்க ராஜா மத்தவாள்லாம் விளையாடுறதுக்கோ இல்ல அங்க ஒரு சிரம பரிகாரம் பண்றதுக்கோ, இப்ப பிரமதவனத்துல சுத்திட்டு அவ வரா உத்தியானத்துல சுத்திட்டு வந்து அங்க சேர்த்து உட்காந்துக்கிறதுக்கு ஒரு விஸ்ராம ஸ்தலமாவும் இருக்கும். அத வெறும்னு வந்து ஒயிட் வால்ஸா இல்லாத அங்க வந்து ஒரு மியூரல் மாதிரி வரைஞ்சிருக்கு படம் சரியா. அந்த படத்தை பார்த்து பகுலாவளிகாய் வந்து ஒரு வேடிக்கையா சொல்றா, சகி பிரணம பர்த்தாரம் ராஜாவை நீ வந்து வணங்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. ரைட்டா. இது வந்து நமக்கு சட்டுன்னு தெரியாது, ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மூணாக பிரிச்சிருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு போர்ஷன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நடுவில் எம்டி ஸ்பேஸு. அந்த லெஃப்ட் சைட் பாக்ஸில் இப்போ ராஜா நின்றுட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும், விச் இஸ் அவுட் சைட் த இது சரியா வால். அப்போ இங்கே உள்ள நடுவில் சென்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு மாளவிகாவும் பகுலாவளிகாவும் நின்றுருக்கா. அப்போது பிரணம பர்த்தாரம்னு சொல்லி அவள் ஆக்சுவலி வாலை காமிக்கிறான். நமக்கு அங்கே வால் வந்து உங்களுக்கு ப்ராப்ஸில் இருக்காது, ராஜாட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஜஸ்ட் ஒரு யோசிச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆ மாளவிகா நமஸ்தே. ம், நமஸ்காரம் பண்ணுறா உடனே. ஆ என்னோட ஒப்பு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அத வந்து காமிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். துவாரம் விலோக்கிய அவன் வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு பதில மாளவிகா என்ன பண்றான்னா கதவை பார்க்கறா. அந்த கதவை பார்த்து உடனே திரும்பிக்கிறா. இப்பதான் தே மைட் ஹவ் என்டர்ட் இல்லையா அந்த வீட்டுக்குள்ள. ஸோ உடனே திரும்பி பார்த்து இந்த துவாரம் அவலோக்கிய வாசலை பார்த்துட்டு ஹலா மாம் விப்ரலம்பயசி சகி என்ன நீ வந்து ஏமாத்துறியே இங்கே இல்லையே ராஜா அப்படிங்கிறா. ஸோ முதல்ல சஹர்ஷம் ஒரு சந்தோஷத்தோட அப்படி திரும்பி பார்க்குறா ராஜா வந்துட்டானோன்னு. அதுக்கப்புறம் இல்லைன்னு உடனே முகத்தில் வந்து ஒரு சுருக்கம் சடார்னு ஒரு துக்கம் ஒன்று ஏற்படுறது. அதனால ஏன் என்னை இப்படி சீட் பண்ணுறேன்னு கேட்குறா. ம், ராஜா ஹர்ஷ விஷாதாபியாம் அத்திர பவத்யாக பிரீதா அஸ்மி. ஹர்ஷ ஸ்லோகத்தை படிச்சிருங்க. சூரியோதயே பவதியா சூர்யாஸ்தமயே ச புண்டரீகஸ்ய வதனேன சுவதனாயாஸ்தே ஹர்ஷ விஷாதாபியம் ஹர்ஷ சந்தோஷம் விஷாத துக்கம் இது ரெண்டுமே அத்ரபவத்தியாக இவளுடைய ஹர்ஷ விஷாதாபியம் மாளவிகாவனுடைய ஹர்ஷ சந்தோஷத்தும் சந்தோஷம் மேலும் துக்கம் இவை இரண்டுனாலையும் பிரீதா அஸ்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனால ஹர்ஷம்னா ராஜா வந்துட்டான்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவனை காணலையேன்னு ஒரு வருத்தப்படுறான்னா தன்னை குறிச்சு அவளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறதுனால இவருக்கு சந்தோஷமா இருக்கு அது
பார்த்த உடனே, அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே, ஸோ பிரீதா அஸ்மி. அண்ட் அந்த ஒரு எப்படி அவளுடைய முகத்துல ஹர்ஷ விஷாத ரெண்டுத்தினுடைய ஒரு கலப்படம் இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சூரியோதயே பவதியா சூர்யாஸ்தமயே ச புண்டரீகஸ்ய புண்டரீகஸ்ய யா ஸ்திதிஹி பவதி. ஒரு தாமரைப்பூ வந்து சூரிய உதயமாகறச்சே என்ன ஒரு மலர்ச்சி இருக்குமோ, சூரிய அஸ்தமனமாகறச்சே எப்படி வாடுமோ, அதுபோல இவளுடைய முகத்துல இருக்கக்கூடிய மலர்ச்சி அண்ட் வாடுதல் ரெண்டுத்தையும் நான் பாக்குறேங்கிற. ஒண்ணு, அவளுடைய முகம் தாமரப்பூ மாதிரி அப்படியே மென்மையாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு, சௌந்தர்யம் சௌரபம் சகலமும் இருக்கு அவளிடத்துல. அதனால சூரியோதயாங்கிறச்சே தன்னை சூரியன் போல சொல்லிக்கிறார். ஸோ ஒரு யூஸ்வலி சூரியனுக்கும் கமலத்துக்கும் எப்படின்னா கமலினிக்கும் ஒரு நாயிகா நாயக பாவம் சொல்லுவோம். ஸோ சூரியன் வந்து பல இடங்கள்ல தன்னுடைய கையினால அந்த தாமரைப்பூவை தொடறான், அந்த தாமரைப்பூ வந்து மலர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜரி, அது சமாசக்தின் பேர். ஒரு அந்த இமேஜரியை வச்சுட்டு நம்ம வர்ணிக்கிறச்சே பிரகிருத்தமான ஸ்ருங்கார ரசத்துக்கு இன்னும் உபயுக்தமா இருக்கும். சூரியோதயே சூரிய அஸ்தமயே ச புண்டரீகஸ்ய யா சமவஸ்தே தே சமவஸ்தே யா அவஸ்தா அஸ்தின்னு எடுத்துக்கோங்க. சூரியோதயே புண்டரீகசிய தாமரைப்பூவினுடைய சூரியோதயே சூரியன் உதயமாகும் சமயத்தில், சூரிய அஸ்தமையே சூரியனுடைய அஸ்தமனமாகும் சமயத்திலும், யா சமவஸ்தா என்ன ஒரு நிலைமையானது தெரிகிறதோ புண்டரீகசிய தாமரைப்பூக்கு, அதே தே ஏவ சமவஸ்தே அதே ஒப்பு இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தையானது ஒரு நிலைமையானது சுவதனாயாக அழகான முகத்தை கொண்ட இந்த மாளவிகாவினுடைய வதனேன க்ஷணாது ஊடே, உடனே அந்த ரெண்டு சமவஸ்தாங்கிறது அவளுடைய முகத்தினால் வகிக்கப்படுகிறது. ஹர் ஃபேஸ் பேர்ஸ் தட் ஸ்டேட்டஸ். இதுல வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பாவி பிரயோகம் கொடுத்துருக்கா, வதனேன ஆர் இது பாசிவ் வாய்ஸ். ஸோ வதனேன சமவஸ்தே ஊடே அப்படிங்கிற, அவளுடைய முகத்தினால் ஒரு தாமரைப்பூவினுடைய ஒப்பு இருக்கும் நிலைமையானது வகிக்கப்படுகிறது. அப்போ அவளுடைய முகம் அதே மாதிரி இருந்தது. அந்த தாமரைப்பூக்கு எப்படி ஒரு அழகு இருக்குமோ அதுபோல இவளுடைய முகமும் தகால்னு மலர்ந்தது. தாம இப்போ ராஜா வரப்போறானோன்னு வரலன்ன உடனே அதை அப்படியே வாடி போயிடுது, சுருங்கி போயிடுது. சரியா, இந்த இடத்துல வந்து நிதர்சனான ஒரு அலங்காரம். நிதர்சனாங்கிறது எப்படின்னா அசம்பவத் வஸ்து சம்பந்தம். தாமரைப்பூவினுடைய மலர்ச்சி முகத்துல இருக்கு, தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இந்த முகத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அந்த தாமரைப்பூவோட ஸ்டேட்டஸ் இங்க வர முடியாதோ இல்லையோ, அது போல இது இருக்குங்கிற ஒரு உபமாவை பேஸ் பண்ணி தான் அது வருது. அதனால அந்த இடத்துல வந்து ரெண்டு வாக்கியத்தோட கம்பேரிசன், ஃபுல் வாக்கியத்தை கம்பேரிசன் பண்றோம், பிளஸ் இருக்க முடியாத விஷயம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சொல்றோம். அசம்பவத் வஸ்து சம்பந்தா, ஏற்பட முடியாத ஒரு வஸ்துல ஒரு ஒரு விஷயமானது இருக்கக்கூடிய வஸ்துல சம்பந்தப்பட்டு சொல்றதுனால இந்த இடத்துல நிதர்சனாங்கிற ஒரு அலங்காரம். சரியா, புண்டரீகஸ்ய அவஸ்தா வதனே திரஷ்டும் ந சக்கியதே ததாபி அத்ர திருஷ்டம் இதி வர்ணிதத்வாது. அந்த நிதர்சன அலங்காரம் புரியுதா? சூரியோதயே பவதியா சூர்யாஸ்தமயே ச புண்டரீகஸ்ய வதனேன சுவதனாயாஹ தே சமவஸ்தே க்ஷணாது ஊடே. ஊடேங்கிறது வஹதிங்கிறதுனுடைய இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, மேல சகி மாம் விப்ரலம்பயசி. இல்ல இல்ல, நனு ஏஷு சித்ரகதஹ பர்தா. நனு ஏ அவ என்ன எப்படி சீட் பண்றியே அப்படின்னு சொல்றானா, நான் சீட் பண்ணலங்கிறதுக்கு அவ சொல்றா, நனு ஏஷஹா சித்ரகதஹ பர்தா, இந்த படத்துல இருக்கிற ராஜாவை பத்தி நான் சொன்னேன், நீதான் தப்பா புரிஞ்சுட்டேங்கிற மாதிரி. உபே பிரணிபத்ய ஜெயது பர்தா. அந்த படத்துக்கு நமஸ்காரம் பண்றா, அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு வணங்குறா கையை கூப்பிண்டு. மாளவிகா சகி ததா சம்பிரமத்ருஷ்டே பர்த்ரு ரூபே யதா ந பிதிருஷ்ணாஸ்மி ததாத்யாபி மயா பவிதஹ அபிதிருஷ்ண
वितृष्ण दर्शनः भर्ता सखी तदा सम्भ्रमदृष्टे भर्तुः रूपे भर्तुः रूपे भर्तुः रूपे அந்த இடத்துல ஊகாரம் நீண்டு பேருக்கு நீங்க சந்தியில படிச்சிருப்பீள் போன இதுல ஆமா கரெக்ட் புனாரமதே அது சூத்திரம் என்ன தெரியுமா ட்ரலோபே பூர்வசிய தீர்கோணஹான்னு நினைக்கிறேன் ஆமா சரி ஸோ அந்த ர பின்னாடி இருக்கிறதுனால அங்க முன்னாடி இருக்கிற அந்த வவல் வந்து தீர்க்கமா இருக்கு ஸோ பர்த்துஹு ரூபே சம்பிரம திருஷ்டே ததா முன்னாடி நான் வந்து ராஜாவை பார்த்தப்போ சம்பிரம ஒரு ஒரு பரபரப்போட பார்த்த அந்த உருவம் அவ்வளவு எனக்கு வந்து வித்ருஷ்ணா ந அஸ்மி எனக்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் இல்லை ஒரு ஒரு தாகம் அப்போ வந்து அவசரத்துல பார்த்ததுனால என்னால முழுமையா அவரை பார்த்து வந்து ரசிக்க தெரியல அதனால இப்போ வந்து ஐ வாஸ் நாட் ஐ டிட் நாட் வாண்ட் டு சீ ஹிம் அகேன் அண்ட் அகேன் அப்போ வெரஸ் இப்போ வந்து விசப்தமா பார்க்க முடியறதோ இல்லையோ ஒரு யாருமே நம்மளை வந்து பாப்பா ஒரு பயம் இல்லை அண்ட் அது சித்திரகதம்ங்கிறது தெரியறது ஆகையினால வித்ருஷ்ண தாகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பார்வைன்னா இங்க வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடா என்னால பார்க்க முடியறது தவிர முன்னாடி வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ஐ வாஸ் நாட் ஹாப்பி ஆனா இப்போ வந்து சித்திரகதமா பார்க்கறச்சு எனக்கு வந்து கொஞ்சம் நன்னா பார்க்க முடியறது ஐ கேன் அப்சர்வ் ஹிம் வெரி வெல் ஸோ முன்னாடி வந்து சம்பிரம திருஷ்டகா ஸோ பரபரப்போட பார்த்த காரணத்தினால இன்னும் வித்ருஷ்ணா அஸ்மி விகத திருஷ்ணா அஸ்மி சாரி விகத திருஷ்ணா அப்படின்னா மேலும் மேலும் பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தது ஆனால் சரியாக பார்க்க முடியல அவரை வெட்கமும் ஜாஸ்தியாக இருந்தது பரபரப்பும் அங்கே இருந்தது சீக்கிரமாக கிளம்ப வேண்டி இருந்தது ஏன்னா இராவதி அங்கே வந்துட்டா வேற அதனால ராஜாவை என்னால் முழுமையாக பார்க்க முடியல விகத திருஷ்ணா நான் அஸ்மி ஆனால் இப்போ என்னன்னா ததா அத்யாபி மயா பாவிதா அவித்ருஷ்ண தர்சனஹா பர்த்தா இப்போ பார்க்கப்படுகிறவர் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நன்னா பார்க்க முடியறதுங்கிறா புரியுறது இல்லையா ம் மேல ஸ்ருதம் பவதா தத்ர பவதி சித்ரே யதா திருஷ்டஸ்ததா திருஷ்டஹ பவன் பவான் இதி மந்த்ரயதி முதேதானீ மஞ்சூஷேவ ரத்னபாண்டம் தத்ர பவதி கேட்டியா நீ நன்னா ஸ்ருதம் பவதா கேட்டியா அவ என்ன சொல்றான்னா படத்துல எப்படி பார்த்தோமோ படத்துல பார்த்த நேர பாக்குறத விட படத்துல பாக்குறது இன்னும் வசதியா இருக்குங்கிறாவ கேட்டியா இல்லையோங்கிறார் ஸ்ருதம் பவதா தத்ர பவதி சித்ரே யத்ரா திருஷ்டா ந ததான்னு வரணுமே ததா திருஷ்டா பவான் இது மந்திரிதம் மேல இதுல இருக்கு ஐ திங்க் பிராகிருதத்துல ந ததான்னு இருக்கு மாத்திக்கோங்கோத சோ தத்ர பவதி சித்ரே யதா திருஷ்டா தத்ர பவதி அவ மாளவிகா மந்திரயதி தத்ர பவதி ஏவம் மந்திரயதி இது மந்திரயதி இவ்வாறு அவ யோசிக்கிறா என்னன்னா யதா சித்ரே பவான் திருஷ்டா தாங்கள் வந்து படத்துல பார்த்தா மாதிரி ந ததா திருஷ்டா பவான் நேரடியா பாக்கறச்சே சாட்சாத்து பாக்கறச்சே நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறாவ அப்படின்னு படத்துல இருக்கிறதே பெட்டர் முதா வீணாக நீ வந்து என்னமோ யௌவன கர்வம் உனக்கு வந்து யௌவனத்து மேல ஒரு பெரிய ஒன்னிடத்துல இருக்கிற யௌவனம் தாருண்யம் அது மேல உனக்கு வந்து வீணா ஒரு கர்வம் இருக்கு இப்ப நீ அது வேண்டவே வேண்டாம் உனக்கு அந்த மாதிரி ஒரு கர்வம் எது போலன்னா மஞ்சூஷா இவ ரத்னபாண்டம் மஞ்சூஷாங்கிறது ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடிய ஒரு பொட்டி ஒரு அந்த பெரம்பு பொட்டி மாதிரி அதுல வந்து நம்ம வச்சுப்போமோ இல்லையோ கூட மாதிரி ஆனா அந்த பாம்பெல்லாம் போட்டு மூடி வைக்கிற மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அதுவே சின்னதா இருக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு பெட்டிக்கு வந்து தான் தான் ரத்ன பாண்டம் அப்படிங்கிற ஒரு கர்வமா கர்வப்பட்ட அது எவ்வளவு ஒரு பைத்தியகார்த்தனம் ஏன்னா பெரிய பெரிய ஒரு நகை கடையெல்லாம் இருக்கு இல்ல இதை விட இன்னும் பெரிய சேஃப்ல எத்தனையோ பேர் வந்து வச்சுக்கலாம் நகைகளை அதையும் தாண்டி பெருசா இருக்கிறது கடல் கடல் வந்து ரத்னாகரகான பேரு அதையும் தாண்டி பார்த்தோம்னா பார்க்கடல்ல பார்த்தா இதை விட நம்ம உலகத்துல பார்க்க முடியாத ரத்னங்கள்லாம் இருக்குன்னு வேற சொல்றா புராணத்துல
அப்படி இருக்கிறச்சு ஒரு சின்ன இந்த நகைப்பெட்டி இருக்கே, அந்த ஜுவல் பாக்ஸ் வந்து தான் தான் பெரிய ரத்தன பாண்டம், ரத்தனத்துக்கெல்லாம் இருப்பிடம்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னமோ உன்னை பாக்குறதுக்காக தான் அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நீ நினைச்சுட்டு இருக்க, உன்னை பார்த்து கூட அவ்வளவு சந்தோஷப்படலையா அவ, இந்த படத்துல பார்த்தா தான் சந்தோஷமா இருக்குங்கிறா அப்படிங்கிறா. புரியுறதோ இல்லையா, அது ஈஆர்சி போட்டுக்கோங்க. மஞ்சுஷாங்கிறச்சு ஒரு சின்ன பேட்டிக்கா, லகு பேட்டிக்கா, தன்னை வந்து ரத்ன பாண்டம், ரத்னசிய ஆகரகான்னு தன்னை நினைச்சுட்டுதுன்னா எப்படியோ அந்த மாதிரி முதா விருதா துவம் யௌவன கர்வம் வஹசே, ஓ யௌவனத்து மேல உனக்கு இப்படி ஒரு கர்வமா, சித்திரத்தை பார்த்தே அவ அழகா இருக்குன்னு சொல்லிட்டாளே. சரியா ராஜா, ராஜா சகே குதூகலவான் அபி நிசர்கசாலினஹ ஸ்ரீஜனஹ. பஷ்ய ஸ்லோகம் படிச்சுட்டோம், படிச்சுங்க. கார்சியேன காஸ்மியேன நிர்வர்ணயிதும் ச ரூபம் இச்சந்தி தத் பூர்வ சமாபக சமாகமானாம் நச்ச பிரியேஷு ஆயதலோச்சனானாம் ஆயதலோச்சனானாம் சமக்ர விருத்தினீம் விருத்தினி விலோச்சனானி. சகே குதூகலவானபி ஸ்திரீஜனஹா, ஸ்திரீஜனஹா பெண்களுடைய கூட்டம் இருக்கே, பெண்கள் குதூகலவானபி ஒரு ஆவல் இருந்த பொழுதிலும், பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்கும், தன்னோட க நாயகனை வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கும், பிரியனை பார்க்கணும்னுட்டோ, ஆனாலும் நிசர்க இயற்கையாகவே ஷாலீனஹா, ஷாலீனஹாங்கிறச்சு வெட்கத்தோட கூடினவர்கள், சலஜகான்னு அர்த்தம். ஸோ இப்போ அதையும் இஆர்சி போட்டுக்கோங்கோ, ஏன்னா அது திடீர்னு யார் சொல்கிறா என்னன்னு சொல்கிறாங்கிறதே புரியாது. ஸோ குதூகலமான போய் ஒரு ஈகர்னஸ் இருந்தால் கூட பார்க்கறதுக்கு நிசர்க லஜ்ஜாயுக்தாக ஸ்திரீயாக ஒரு சுபாவமாகவே அவளுக்கு வந்து வெட்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அவளுக்கு பாரு பூர்வ சமாகமானாம் தத் பூர்வ சமாகமானாம் கார்ச்னிய ரூபம் நிர்வர்ணயித்தும் இச்சந்தி. பெண்கள் எப்படின்னா ஆயத லோச்சனாக, அவளுக்கு வந்து நல்ல நீண்ட கண்கள், நீண்ட கண்களா இருந்த போதிலும் எப்படி வேணாலும் ஒரு நீண்ட கண்கள்ங்கிறது வந்து வாத்தியார் சொல்லார், இந்த காது வரை நீண்டதுன்னுட்டு நிஜமாவே அப்படியே என்னமோ அந்த அவதாரில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதேங்கோ. அது வந்து நீண்ட கண்கள்னா அந்த சைடு கிளான்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அவ சைடு கிளான்ஸ் பார்க்கறச்சே அந்த கண் என்னமோ காது கிட்ட ஒட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இட் இஸ் நாட் டைரக்டா அவ பார்க்க மாட்டாங்கிறது, ஏன்னா ஒரு ப்ரௌடா நாயிக்காவனா நேர ஸ்ட்ரெயிட்டா பார்வை பார்த்து இது பண்ண முடியும், ஆனா தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறச்சே டைரக்டா அவ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்க்க முடியாது, ஏன்னா வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும் முக்தா நாயிக்காங்கிறவள், அதனால வந்து ஓரப்பார்வையா தான் பார்ப்பா. ஸோ அது நீண்ட கண்களா இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து விலோச்சனானி அவளுடைய கண்கள் பிரியேஷு சமக்ர பாத்தீனின்னு, சமக்ர விருத்தினின்னு ஒரு ரீடிங் இருக்கு, சமக்ர பாத்தீனின்னு ஒரு ரீடிங் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். முழுமையாக அவர்களுடைய பிரியம்னா இருக்கக்கூடியவர்களை பார்க்கறதுங்கிறது முடியாது அவளால், ஏன்னா அது இயற்கையாகவே வெட்கத்தோட கூடினவர்கள். ஈவன் தோ தே வாண்ட் டு லுக் அட் தெம், ஸோ தத் பூர்வ சமாகமானாம் ஏற்கனவே முன்னாடி பார்த்திருந்தா கூட, தத்பூர்வ ஏற்கனவே பூர்வமேவ சமாகமானாம் சேர்ந்திருக்க கூடிய பிரியானாம் அவர்களுடைய ரூபம், பிரியானாம் அங்க இல்ல, நம்ம பின்னாடி பிரியேஷு இருக்கிறதுனால அங்க முன்னாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ தத்பூர்வ சமாகமானாம் முன்னாடி சேர்ந்திருந்த பிரியர்களுடைய பிரியதமானாம் ரூபம் அழகை கார்ச்னியேன நிர்வர்ணயிதும், கார்ச்னியேன முழுமையாக நிர்வர்ணயிதும் பார்ப்பதற்கு, நிர்வர்ணயத்தின நன்கு உத்து பார்ப்பதற்குன்னு அர்த்தம், வர்ணயத்தின வர்ணிக்கிறது, நிர்வர்ணயத்திங்கிறது ஏன்னா உபசர்காத்து தாத்வோகோ தாத்தோகோ அர்த்தம் அந்நத்திர நீயத்தேங்கிறார், எங்கேயோ இழுத்துட்டு போயிடும் நமக்கு அர்த்தத்தை. ஸோ இங்கே நிர்வர்ணயத்திங்கிறச்சு நன்கு உத்து பார்க்கறதுன்னு அர்த்தம், முழுமையாக உத்து பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் யாரு, பெண்கள். ஆனால் என்ன ஆயிடுறது, தூ இருக்கணுமே அங்க ஒரு ரீடிங்ல இருக்கணும் அது, சரி இல்லைன்னா கிந்து ஆனால் பிரியத பிரியேஷு ஆயத லோச்சனானாம் விலோச்சனானி, நீண்ட கண்களை உடைய பெண்களின் விலோச்சனானி கண்கள் சமக்ர விருத்தினி ந,
பிரியேஷு பிரியர்களிடத்தில் சமக்ர விருத்தினின்னு சமக்ர முழுமையாக விருத்தினி அல்லது பாத்தினி முழுமையாக விழுவதில்லை. அது இட்ஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட். குதூகலவான் அபி அப்படின்னா தத் பூர்வசமாகமானாம் ரூபம் வர்ணை நிர்வர்ணயிதும் இச்சந்தி அபி. என்ன பண்ணுறா நிசர்கசாலீனா லஜ்ஜா காரணத்தையா அவளால் முழுமையாக அந்த கணவன்மார்களையோ நாயகர்களையோ பார்க்க முடியவில்லை. சரியா? இந்த இடத்துல வந்து இந்த கார்ச்னியனு போட்டிருக்க வேண்டாம் வேர்டு. இது வந்து ஸ்ருங்கார ரசம் இல்லையா, ஸ்ருங்கார ரசத்தை வந்து வர்ணிச்சுருக்கறச்சே ரொம்ப ஒரு ஒரு மிருதுவான ஒரு ரசம், அது மாதுரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ரசம். அது வந்து இனிமை கூர்ந்துதான் இருக்கிறச்சே உங்களுக்கு ரொம்ப சம்யுக்தாட்சரம் போடக்கூடாது அந்த இடத்துல. காளிதாசனா இருந்தாலும் தோஷம் சொல்ல வேண்டியிருக்கு. கார்ச்னியேன நிர்வர்ணயிதும் ச ரூபம்ங்கிறச்சு அந்த இடத்துல வந்து தெர் இஸ் அ ஹார்ஷ்னஸ் டு தட் சவுண்ட் தட் குட் ஹவ் பீன் அவாய்டட். அவ்வளோதான், அது தேவையில்லை. ஸோ கார்ச்னியேன நிர்வர்ணயிதும் அன்பையும் புரிஞ்சுடுத்தோம் இல்லையோ. ஸோ தத் பூர்வசமாகமானாம் முன்னாடி சேர்ந்திருந்தவர்கள் தத்பூர்வசமா ஆயத லோச்சனானாம் ஆர் இப்படி எடுத்துக்கணும் அதை, தத்பூர்வசமாகமானாம் முன்னாடி சேர்ந்திருந்த கூடிய பிரியானாம் பிரியர்களுடைய ரூபம் அழகை கார்ச்னியன நிர்வர்ணயித்தும் முழுமையாக பூர்ண ரூபேண வர்ணயித்தும் பூர்ண ரூபேண ஈக்ஷித்தும் அவளுக்கு வந்து விருப்பப்படுகிறார்கள். யாருன்னா ஆயத லோச்சனாக இச்சந்தி. ஆனால் என்னாருது பிரியேஷு ஆயத்தலோச்சனானாம் விலோச்சனானி சமக்ரபாதீனி ந முழுமையாக விழுவதில்லை. சகி கைஷா பார்ஷ்வ பரிவிருத்த வதனேன பர்த்ரா மே ஸ்னிக்தயா திருஷ்டியா நித்யாயதே. சகி காயேஷா பக்கத்துல உடனே ஒருத்திய வந்து ரொம்ப மும்முரமா ராஜா பார்த்துட்டு இருக்கார். யார் அதுன்னு கேட்கறா. ஸோ காயேஷா பார்ஷ்வ பரிவிருத்த வதனேன பார்ஷ்வ பரி ராஜா எப்படி இருக்காருன்னா பர்த்ரா ராஜா பார்ஷ்வ பக்கத்துல பரிவிருத்த திருப்பின முகத்தை கொண்டவராக இருக்கார் அரசன். யாரையோ பார்த்துன்னு இருக்கார் ஸ்னிக்தயா திருஷ்டியா ரொம்ப ஒரு ஆசை கூர்ந்த ஒரு பார்வையினால் நித்யாயதே அப்படியே வந்து உத்து பார்த்துட்டு இருக்கார் ராஜா. யார இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு கேக்குறான். மேங்கிறது ஒட்டி வரலங்க. காயேஷா பார்ஷ்வ பரிவிருத்த வதனேன பர்த்ரா மே பர்த்ரா ஸ்னிக்தயா திருஷ்டியான்னு வருது. அப்ப மே பர்த்ரானா என்னோட அரசன் வந்து யார இப்படி ஸ்னிக்த திருஷ்டியோட பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரி வந்துடுறது, எக்ஸ்பிரஸ்ட் ஆயிடுறது. வேண்டாம் அந்த மேங்கிறது என்ன ஆயிடும்னா ஏ ராஜா யார இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு அவ அவ்வளவு வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாயிக்கா இல்லை. சி ஷி கான்ட் பி சோ எக்ஸ்பிரசிவ். அது வந்து ஒரு ஒரு கூடகமாக சூச்சகமாக தான் அவளுடைய அசூயாங்கிறது வெளில வரணும். அந்த ஜெலசி யார எப்படி அவர் பார்த்துட்டு இருக்கார் ராஜா அப்படின்னு கேட்கலாம். ஏ ராஜா யார எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு அது இரவத்தியோட கேரக்டர் மாதிரி ஆயிடும், அது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால மே வேண்டாம் அந்த இடத்துல. காயேஷா பார்ஷ்வ பரிவிருத்தேன வதனேன பர்த்ரா ஸ்னிக்தயா திருஷ்டியா நித்யாயதே. யார இப்படி ராஜா பார்த்துட்டு இருக்கார். பக்குலாவளிகா பாசிவ்ல வேற இருக்குல்ல அது. எது பாசிவ்ல இருக்குல்ல? ஆமா பாசிவ்ல இருக்கு ஆக்சுவலி. யார் அரசனால் யாரு நன்கு உத்து பார்க்கப்படுகிறார். ராஜாக்கு பக்கத்துல இருக்கிற இராவதி. மாலவிகா சகி அதக்ஷிணைவ பர்தா மே பிரதிபாதி யஹ சர்வே தேவி ஜன முஜ்ஜித்வை தேவி ஜனம் உஜ்ஜித்வா தேவி ஜனம் உஜ்ஜித்வா ஏகஸ்ய முகே பத்த லக்ஷ்யஹ அதக்ஷிணஹ இவ பர்த்தா மே பிரதிபாதி.
இங்கேயும் உங்களுக்கு வந்து மே பிரதிபாதின்னு சேர்த்துன்றோங்கோ, மே பர்த்தாங்கிறதுல சேர்த்துக்கூடாது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, ராஜா அதக்ஷிணகா இவ, தக்ஷிணகானா வந்து எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி. தக்ஷிண நாயகன்னுங்கிறது வந்து எல்லார்ட்டையும் வந்து பிரேமையை காமிக்கிறது. அந்த மாதிரி அநேக மகிழா சமாகமா சமராகா தக்ஷிணகா, பல பெண்களிடத்தில் ஒரே ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆசையை காமிக்கிறவர் தான் வந்து இவ தக்ஷிணகான்னு பேரு. வெரேஸ் இவர் வந்து அதக்ஷிணகா இவ மே பிரதிபாதி, தக்ஷிண நாயகன் மாதிரி எனக்கு தோணலையே, எல்லார்ட்டையும் சமராகமா தோணலையே, அவளை மாத்திரம் வந்து ஒதுக்கி அவரை மாத்திரம் பாக்குறாளே, அதாவது சாரி இராவதியை மாத்திரம் இவர் பாக்குறாரே. யஹா எந்த ஒரு அரசன் சர்வம் தேவி ஜனம் உஜ்ஜித்வா, அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய எல்லா இவளையும் குவீன்ஸையும் விட்டுட்டு ஏகஸ்யாஹா முகே, ஒருத்தியினுடைய முகத்தில் பத்தலக்ஷ்யா, ஒரு டார்கெட் குறியை வைத்தவராக இருக்கிறாரே. அதனால அதக்ஷிணஹா இவ மே பிரதிபாதி. ஈடிஷ்யாமி தாவத் ஏதயா சகி பர்த்துஹ வல்லபைஷா வல்லபைஷா. சோ ஆத்மகதம் முதல்ல மனசுல நினைச்சுக்கிறா, படத்துல இருக்கிறது வந்து நிஜமாவேன்னு நினைச்சுட்டு இவ பேசுறா பாரு, இவளுக்கு வந்து ஒரு பொறாம வந்திருக்கு, சரி கொஞ்சம் இவளோட தான் இவ போக்குல போய் விளையாடி பார்ப்போமேங்கிறா. பர்த்தார் சித்திரகதம் பர்த்தாரம், படத்தில் இருக்கக்கூடிய அரசனை பரமார்த்ததா சங்கல்பிய, உண்மையாக நினைத்து அசூயதி இது பண்றா, பொறாமைப்படுகிறாள். பவது இருக்கட்டும், கிரீடிஷ்யாமி தாவது ஏத்தையா, இவளோட கொஞ்சம் விளையாடி பார்க்கறேன். அதுக்கப்புறம் பிரகாசம் சர்வஸ்ராவியம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, சகி பர்த்துஹு வல்லபா ஏஷா, அரசனுக்கு வந்து இவ ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்றா, ஏத்தி விடுறா கொஞ்சம். மாளவிகா கிம் இதானிம் ஆத்மானம் ஆயாசயிஷ்யாமி இதி சாசூயம் இதி சாசூயம் பராவர்த்ததே. ஓ பர்த்துஹு வல்லபா ஏஷாவா, இவ ரொம்ப பிரியையா, சரி அப்ப நான் என்னத்துக்கு என்ன போட்டு இப்படி வருத்திக்கணும், இந்த ராஜாக்காக நான் இப்ப எந்துக்காக இங்க வெயிட் பண்ணணும். ததஹா அது ஆகையினால கிம் கிம் இதானிம்னா கிமர்த்தம் இதானிம் ஆத்மானம் ஆயாச இஷ்யாமி, வை ஷுட் ஐ டார்ச்சர் மை செல்ஃப் பீங் ஹியர், இது சாசூயம் ஒரு ஜெலசியோட பராவர்த்ததே முகத்தை திருப்பிக்கிறான். ராஜா பஷ்ய ங்க பின்ன திலகம் ஸ்புரிதாக ரோஷ்டம் சாசூயமானனமிதஹ பரிவர்த்தயந்த்யா காந்தா பரா காந்தா அபராத பராத குபிதேஷு அனயா வினேதுஹு சந்தர்ஷி சந்தர்ஷிதேவ லலிதாபி நய லலிதா லலிதா அபிநயசி சிக்ஷா. சகே பஷ்ய, அவ வந்து பொறாமையில அப்படி முகத்தை திருப்பிண்ட உடனே அவ முகத்துல இருக்கிற அசூயாவனுடைய ஒரு அனுபவங்கள்லாம் என்ன, ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல ராஜா. புரூபங்க பின்ன திலகம் ஸ்புரித அதர ஓஷ்டம் சாசூயம் சாசூயம் ஆனனம் இதஹா பரிவர்த்தயந்தியாகா, இதஹா பரிவர்த்தயந்தியாகா, இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிறா. சோ வால் அந்த பக்கம் இருக்கு, அவ முகத்தை வந்து கோ இதனால இந்த பக்கம் திருப்பிக்கிறா. எப்படி அமைப்புன்னு நம்ம வந்து யோசிச்சுக்கணும், ஏதாவது ஒரு படத்துலயோ இதுலயோ ப்ராப்ஸ் வச்சுட்டு போடுறச்சே தான் நமக்கு புரியும்ல அரேஞ்ச்மெண்ட்டை. ஸோ இதகா பரிவர்த்தயந்தியான அரசன் முகத் அரசன் இருக்கிற இடத்துக்கு பக்கம் அவ திருப்பிக்கிறான்னு எடுத்துக்கணும், ரைட். ஸோ இதகா பரிவர்த்தயந்தியாக இப்படி முகத்தை திருப்பக்கூடிய அவளுடைய ஆனனம் முகமானது எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் அட்ஜெக்டிவ். புரூபங்க பின்ன திலகம், நெத்தியில வந்து அந்த திலகம் இருக்கு, அந்த திலகம் வந்து பின்னம் அப்படி உடஞ்ச மாதிரி இருக்கு. புரூபங்க புரூபங்கன்னா புருவத்தினுடைய நெரித்தலினால் அந்த நெத்தியில இருக்கிற திலகம் வந்து கொஞ்சம் சரி இதுவா இருக்கு, குருக்கடா இருக்கு. ஸோ புரூபங்கேன புருவத்தினுடைய நெரித்தலினால் பின்ன வளைந்திருக்கக்கூடிய அல்லது உடைந்திருக்கக்கூடிய திலகம் சரியா இல்ல, நேரம் இல்ல, அப்படிப்பட்ட திலகத்தை கொண்ட ஆனனம் முகம். ரெண்டாவது ஸ்புரித அதர ஓஷ்டம், கோபம் வேற இருக்கு அவளுக்கு, பொறாம கோபம் ரெண்டும் ஜாஸ்தியா இருக்கு. கோபம் அளவுக்கு போக வேண்டாம், ஒரு பொறாம போறோம்,
இங்கே. அதனால் என்ன, உதடு துடிக்கிறது, உதடு மேல் உதடு கீழ் உதடு ரெண்டுமே ஸ்புரித அதர ஓஷ்டம்ங்கிறார். ஜென்ரலி ஓஷ்ட அதரங்கிறத முன்னாடி சொல்லிக்கிறோம், ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கு பூர்வனி பார்த்தோம்னு ஒரு சூத்திரம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஸ்புரித அதர ஓஷ்டம் உதடு அண்ட் மேல் உதடு கீழ் உதடு, கீழ் உதடு தான் அதரம், ஓஷ்டம்ங்கிறது மேல் உதடு, ஸ்புரிதம் அது அப்படி துடிக்கிறது அவளுடைய ரெண்டு உதடும். சாசூயம் ஆனனம் பொறாமையோடு இருக்கக்கூடிய முகம், எப்படி எப்படி இவருக்கு தெரியறதுன்னா இதாக பரிவர்த்தையன் தியாக, என் பக்கம் இப்படி திருப்பி அவ பார்க்கறா. இது எது போல இருக்குன்னா, ஒரு காந்தன் அபராதம் பண்ணிட்டான் அதனால கோபத்தோடு இருக்கிறவான்னா குபிதேஷு கோபந்தான். ஆமாம், அதனால்தான் உதடு துடிக்கிறது. வெறும் பொறாமையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து உதடு மாத்திரம் துடிக்காது, ஜஸ்ட் ஒரு பெரிய மேலோட்டமாக இருக்கும். இந்த இடத்துல அவளுக்கு நிஜமாவே ஒரு ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு கோபமும் இருக்குது. காந்தன் வந்து ஒரு அபராதம் செஞ்சுட்டு அதில் வந்து கோபத்தை அடைந்தவர்கள் எப்படி ஒரு அபிநயம் பிடிக்கணுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதை வந்து இவ நேர கணதாசனுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குங்கிறா. லலித அபிநயசிய சிக்ஷா வினேதுஹு லலித அபிநயசிய சிக்ஷா சந்தர்ஷிதா இவ அனயா அனயா இவளால் இந்த மாளவிகாவினால காந்தா அபராத குபிதேஷு காந்தனுடைய ஒரு அபராதம் அதனால் கோபமடைந்தவர்களிடத்தில் கோபமடைந்து இருக்கும் சமயத்தில் அப்படி லலித அபிநயசிய லலிதமாக இருக்கக்கூடிய அந்த அபிநயம் ஒரு கிரேஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸ் அதனுடைய ஒரு சிக்ஷகா யாருன்னா வினேதான் அர்த்தம். ஸோ அது கணதாசன் அபிநயத்தை சொல்லி தந்த அந்த கணதாசனுக்கே ஒரு சிக்ஷ ஒரு இவ வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு, பாடம் கற்பிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா தத்ரூபமா இருக்கு அந்த ஒரு அபிநயம் ரசிக்கிறார். ஸோ புரூபங்க பின்ன திலக்கம் ஸ்புரித அதர ஓஷ்டம், புரூபங்க புருவத்தினுடைய நெரித்தலால் பின்ன ஒரு வளைந்திருக்கக்கூடிய திரியக்கு. ஸோ வளைந்திருக்கும் திலக்கம், திலகத்தை கொண்ட அந்த ஆனனம், ஸ்புரித அதர ஓஷ்டம் துடிக்கின்ற உதடுகளை கொண்ட ஆனனம் முகமானது சாசூயம். ஆக்சுவலி அந்த சாசூயம்ங்கிறத வந்து ஆனனம்க்கு அப்ஜெக்டிவாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சாசூயம் இதகா பரிவர்த்தயந்தியாகனுட்டு கிரியா விசேஷனமாக போட்டுக்கலாம். அதாவது ஷி டேர்ன்ஸ் ஹர் ஃபேஸ் இன் அ ஜெலஸ் மேனர் அப்படின்னு அந்த ஜெலசியை வந்து உங்களுக்கு கிரியைக்கு வந்து ஒரு விசேஷனமாக எடுத்துக்கலாம். ஸோ சாசூயம் ஒரு பொறாமை கொண்டு இந்த பக்கம் முகத்தை திரும்பக்கூடிய அவள், அவளுடைய ஆனனமானது எப்படி இருக்குன்னா, காந்தா அபராத குபிதேஷு விஷயேஷு, காந்தனுடைய ஒரு அபராதத்தில் கோபமடைந்தவர்கள் விஷயத்தில் அப்படின்னா, கோபம் அடைஞ்சா எப்படி என்ன ஒரு ஒரு விஷயம் இருக்குமோ அதுல எப்படி ஒரு அபிநயம் பிடிக்கணுமோ அந்த லலித அபிநயசிய வினேதுஹு சிக்ஷா சந்தர்ஷிதா, தன்னுடைய ஒரு டீச்சருக்கே அந்த லலித அபிநயம் சொல்லி கொடுத்த அந்த டீச்சருக்கே இவ பதிலுக்கு அனயா சிக்ஷா சந்தர்ஷிதா இவ சரியா, அது இயர்சி அந்த சந்தர்ஷிதேவ லலிதாபிநயசிய சிக்ஷா. புரூபங்க பின்ன திலகம் ஸ்புரிதாதுரோஷ்டம் சாசூயமானமித பரிவர்த்தயந்தியா காந்தாபராத குபிதேஷ்வனயா வினேதுஹு சந்தர்ஷிதேவ லலிதாபிநயசிய சிக்ஷா. இதோட இருக்கட்டுமா.